ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது செப்டம்பர் மாத ராசி பலன், மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே வந்து இந்த மிதுன ராசியோட ராசிநாதன் பார்த்தோன்னா புதன் பகவானாக வராரு. சனி பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில், அதாவது 9வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்காரு. ஸோ இதனால் நிச்சயமாக வந்து சாதகமான பலன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செப்டம்பர் மாதம் பாதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது போடுவீங்க. மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தோன்னா படிப்பில் வந்து ஆர்வம் குறையும். அதனால் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் செலுத்தி நீங்கள் கடினமாக வந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். பணி இடத்துல ஒரு நல்ல வெற்றியை பெறுவீர்கள்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா குடும்பத்தாருடன் ஒரு மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது நிலவும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலைச்சலும் வந்து அசதியும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நிறைஞ்சிருக்க போகுது. எதனாலன்னா உங்கள் தொழில் ரீதியாக புதிய மாற்றம் செய்ய வேண்டாம். தொழில் ரீதியாகட்டும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட மாற்றம் எதுவுமே செய்ய வேண்டாம். இருக்கிற உத்தியோகத்திலேயே கண்டினியூ பண்ணுங்க, இருக்கிற தொழிலையே செய்யுங்க. அடுத்து எதிர்பார்த்ததை விட வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான லாபம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் வந்து யாரும் செய்ய வேண்டாம். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு நீங்கும். மனதளவில் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு ஏற்படும். என்னதான் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தாரோ, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானை இந்த குரு பார்வையிடுறதுனால ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். அதனால் வந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கவலை இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். தடைகளை தாண்டி வந்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தேடித்தரும். மேலும் சிறப்பான பலன்களை இந்த செப்டம்பர் மாதத்தில் பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள். பெருமாளை வந்துட்டு புதன்கிழமை தோறும் வந்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக வந்து ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.